அடியேன் கவிஞர் கூடலியன் ராகவன். இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் மற்ற மீடியாக்களிலும் மிகவும் முக்கியமையாக பரவி வருவது சில விஷயங்கள். அதில் மார்கழி மாதத்தில் திருப்பாவை நோன்பு இருக்க சொன்ன நம் நாமெல்லாம் உய்வதற்கு உயும் வழி சொன்ன தாயாருக்கு ஆராய்ச்சி பண்ணுறாளாம், அவளுக்கு களங்கம் கற்பிக்கிறாள். இவாள்லாம் தானாக வானத்திலேருந்து வந்தாளா இல்லை இவர்கள் தானே நினச்சி பிறந்து நினச்சி போக போகிறாளா? ஒன்றும் கிடையாது. தேகத்தை வர்ணித்து நாலு காசை சேர்த்து அதனால் மோகமாகி போயிடுத்து இந்த உலகத்தில். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சினிமாக்காரர்களை மோகித்து நாம் எல்லாவற்றுக்கும் அவர்களை தலை நிறுத்துகிறோம், அதுதான் தப்பு. ஆண்டாளை பற்றி பேச இவாளுக்கு என்ன தெரியும்? ரெண்டு நாலு அடுக்கு கவிதை வரிகளை எதுகை மூணை சேர்த்துட்டா கவிஞரா? அப்போ நம்மாழ்வாரெல்லாம் என்ன சொல்கிறது? தமிழையே கொடுத்த நாலாயிரத்தை கொடுத்த ஆழ்வாராதிகள் வார்த்தையில் ரெண்டை உருவி போட்டுட்டு கவி பேரரசு இப்படிலாம் வச்சுண்டா? அப்புறம் என்ன அர்த்தம்? சுவாமி இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க? நான் திவ்ய பிரபந்தத்தையும் பெருமாளையும் சொல்கிறோம் இவாளை, நாம் சொல்லக்கூடிய நாம் இவர்களை போய் ஏன் பேசணும்னு இருந்தேன். ஆனால் தாயை பழித்ததை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ரெண்டு வார்த்தையை சொன்னதுனால இவா வந்து எல்லாம் தெரிஞ்சவாளா? தேகத்தில் ஆராய்ச்சி பண்ணி காமுகமாகி அதற்காக வைத்த வளர்த்துக்கிறவாளுக்கு கைதட்டி மேலே தூக்கி வச்சாச்சு. சரி, சினிமா பார்த்துட்டு போங்க. ஆன்மீகமாகி இதில் எப்படி கொண்டு வருவோம்? வாழ்க்கை பூரா நீ அப்படியே அறிஞ்சாலும் வந்து எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது, எம்பெருமானை அறிய முடியாது, வேதமே அறிந்து கொள்ள முடியாதது. இதை நாங்கள்லாம் பார்த்து எல்லாம் பெருமாளை பற்றி படிச்சுட்டு இருக்கோமே, நாங்கள்லாம் பூர்த்தி ஆகிட்டோமா? ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டவரை இவாளை சினிமா மோகம் கொண்டு இதில் கொண்டு வந்து நிப்பாட்டினா என்ன அர்த்தம்? நாலு கவி நரகல் வார்த்தை தேகத்தை ஆன்மாவை அனுபவித்து ஆன்மாவைக்காக ஆன்மாவுக்கு உய்வடைய வழி சொன்னவளை தாய இவா வந்து பேசுறதா? இது எங்கே நன்னா இருக்கு? இவா என்ன வானத்தில் தானாக கூச்சிட்டாளா, தானாக போப்புறாளா? ஒன்றும் கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருடைய தாயார் இவாளெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோன்னு உட்காந்தா என்ன பண்ண முடியும்? இப்போ இது கருத்து, இந்த விஷயம் தேவையா? இப்போ இது தேவையா? இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் உயர்வா மதிக்கக்கூடிய தெய்வமாக போற்றி வளர்க்கக்கூடிய எம்பெருமானையும் ஆண்டாளையும் இவர்கள் ஆராய்ச்சிங்கிறது எடுத்தது சமுதாயத்தை மதிக்க தெரியாத பண்பாடற்ற சரிகள். சும்மா நாலு பேர் நாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவிஞனாயிடுவானா? அது நரகல் நடை அதெல்லாம். அப்போ சமுதாயத்தை மதிக்க தெரியாமல் சமுதாயத்து மேலே உணர்ச்சி வசப்படக்கூடிய வெறித்தாக்குதல் செய்வது எவ்விதனா? இப்போ இதுக்கு என்ன அவசியம்? இப்போ சமீப காலமாக வைணவத்தை பற்றி தான் எல்லாரும் பெருமாளை பற்றி தான் தாக்கிறான், ஏன்னு தெரியல. இவாளுக்கெல்லாம் கிரிமிகண்ட சோழன் அன்னைக்கு ராமானுஜருக்கு தீங்கு நினைத்ததால் அவன் என்ன கிரி ஏற்பட்டதோ அதுதான் ஏற்படும். திருப்பதி பெருமாள் உலகமெல்லாம் கொண்டாடுறார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி எந்த சுவாமி ஒசத்தினே, எங்கே கூட்டமாக இருக்கோ அதுதானே? அப்போ திருப்பதியில் கூட்டமாக இருக்குன்னா அவர் தான் பெருமாள் பரம்பொருள்னே. அந்த பெருமாள்கிட்ட சக்தி இல்லையா? அந்த பெருமாள்கிட்ட சக்தி இல்லையா? கீதை வந்து சாதியை சொல்கிறதா முட்டாள் கீதையா? கீதை சாதியை சொல்கிறது முட்டாள் கீதைன்னா, நீ ஒரு கட்சியை வளர்த்து ஓன் சொந்த பந்தத்துக்கு மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துன்ட்ருக்கிய, இது என்ன சாதியம்மா? இது என்னத்தை சொல்கிறது? இதுக்கு பேர் என்ன சாதி? உனக்கு பின்னாடி அடிபணியத்துக்கும் உனக்கு தெண்டு செய்கிறதுக்கும் கூட்டத்தை வச்சுருக்கியே, இது என்ன சமத்துவமா? உன் குடும்பம் மட்டும் ஆழணும், உன் குடும்பம் மட்டுமே இருக்கணும்னு சொல்கிறீங்கள, இது என்ன நியாயம்? வைணவத்தை யாரும் இந்த மாதிரி அபத்தங்களை சொல்லக்கூடாது. அவள் மன்னிப்பு கேட்டது மட்டும் போதாது, அப்போ நாளைக்கு எல்லாரும் பேசிட்டு மன்னிப்பு கேட்கலாமா? இது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை செய்தவருக்கு கவிப்பேரரசு, இது வேற பட்டமா? இதெல்லாம் நம்முடைய தவறு தான். நாம் சினிமாக்காரால் எங்கே வைக்கணுமோ அந்த கைதட்டி அதோட விட்டுட்டு வந்திருக்கணும். அவளுக்கு ஆண்டாளை பற்றி என்ன தெரியும்? ஒவ்வொரு வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகு ஏறுன்னு நம்மாழ்வாரை சொன்னால், இவள் தாய் பிராட்டி வேத வித்து, அவள் அந்த வேதங்களை பூரா ஒரு பாசுரத்திலே அப்படி கொடுக்குறா.
ஆன்ம விசாரணை பண்ணக்கூடியதுல தேக விசாரணை பண்ணி அந்த தேகத்தினுடைய அமைப்பை வர்ணிச்சு நாலு காசு வாங்கி நாலு வீடு கட்டிட்டு உட்காந்துக்கிறவன் என்னைக்கு போறாங்கிறதே தெரியாது. இவா வந்து பெருமாளுடைய பிறப்பை பத்தி தெரியுதா? பெரியாழ்வார் ஏற்படுத்திய அந்த கோபுரம்தான் அரசு சின்னமாக தமிழ்நாட்டு சின்னமாக இருக்குது. அப்போ அவரை ஏற்படுத்தியவரை அந்த ஆண்டாளை கேவலப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டு அரசு சின்னத்தை கேவலப்படுத்துவது ஆகாதா? நிறையதான் வருது. ஆனால் இவாளுக்காக என் நாக்கு அசைஞ்சு செலவிட விரும்பவுடைய விரும்பலை. அதனால் என்னுடைய கண்டனத்தையும் இதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக இந்த பதில் அடியேன்.